இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கான வீடியோலாம் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம், அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செகண்டாக இருக்க ஃபுல் ஸ்க்ரீன் சைஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போ மீடியாவுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து பண்ண போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. இப்போ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போறேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த டெம்ப்ளேட்டை ஜிப் ஃபார்மட்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து சாதாரணமா அதை யூஸ் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டுமே வச்சிருக்கேன். அந்த பாஸ்வேர்டை வந்து நான் அப்புறமா சொல்லுவேன். ஸோ ஜிப் ஃபார்மட் ஃபைல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோடைய லிங்க் போட்டிருக்கேன், மறக்காம அந்த வீடியோ பாருங்க. அதே போலவே இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்லயும் ஒரு வீடியோடைய லிங்கை வந்து பின் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்ன வீடியோனா, நம்ம சேனல் அப்லோட் செய்யப்படும் ஒவ்வொரு எடிட்டிங் வீடியோலையும் இருக்க டெம்ப்ளேட்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோ பாருங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த இமேஜ் வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ இமேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருக்க இந்த ஸ்மார்ட் போனுடைய சைஸுக்கு வந்து அந்த இமேஜை செட் பண்ணிருங்க. ஸோ இப்படி செட் பண்ணதுக்கு அப்புறமா கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து மேல இருக்க மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஷேப்ஸ்ல வந்து செகண்டா இருக்க ஷேப்பை சூஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா இந்த இமேஜை வந்து மேலே கொஞ்சம் கிராப் பண்ணணும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கிராப் பண்ணணும்னா இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுக்கு மேலே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் பாதி தெரியுற மாதிரி வச்சுட்டு இப்படி கிராப் பண்ணுங்க. இப்படி பண்ணதுக்கு அப்புறமா இங்கே இருக்க ஃபெதர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்கள் இமேஜ் வந்து ஆல்ரெடியே டார்க்காக இருக்குது அப்படின்னா ஃபெதர் லெவலை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்கள் இமேஜ் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபெதர் லெவலை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ ஸ்க்ரீன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்க இமேஜுடைய கலரை உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இமேஜுடைய லென்த்தை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்டாக சாங் ஆட் பண்ணிடலாம். சாங் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஒரு சாங் போகும், அந்த சாங்கை மியூட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமாக ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டோடைய ஜிப் ஃபைலுடைய பாஸ்வேர்டு வந்து ஹரிஷ் பீடியா 2020. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க பாஸ்வேர்டையே டைப் பண்ணுங்க. நீங்கள் இந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் சிம்பிள் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டுடைய ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்காக ஒரு தனியான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், மறக்காம இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்க டவுட்ஸை மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூட வரும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனுமே உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதே போல ஒரு சூப்பரான எடிட்டிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.